லெஜண்ட் சர்வர் ரெஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிகை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள எலிவால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதன் அசோக்குமாரிடம் கேட்கலாம். மதன், வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சரணி. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கோடை மழையால் தமிழகத்திலே மிக உயரமான அருவியில் ஒன்றான எலிவால் அருவியில் நீர்வரத்து துவங்கியது. 975 அடி உயரத்தில் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் அழகிய காட்சியை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தேவனப்பட்டி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வனத்துறையின் முழு கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் 975 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் தமிழகத்திலேயே மிக உயரமான அருவி தான் இந்த எலிவால் அருவி. கோடையின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் சுற்றுலா செல்லும் சாலை அருகே டம்டம்பாறை பகுதியில் பெரியகுளம் தேவனப்பட்டி வனத்துறையினர் உயர் கோபுரம் அமைத்து அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் எலிவால் அருவியை நீண்ட தூரத்தில் பார்ப்பதற்காக அமைத்துள்ளனர். இங்கிருந்து அருவியை பார்ப்பதற்கு எலிவால் போல் காட்சியளிக்கும். இதனால் எலிவால் அருவி என அழைக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த எலிவால் அருவி பசுமை நிறைந்த வனப்பகுதியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக போதிய மழை இல்லாமல் பொய்த்து போனது. இதனால் எலிவால் அருவியில் முற்றிலும் நீர்வரத்து இல்லாமல் வறண்டு காணப்பட்டது. இதனால் ஆர்ப்பரித்து கொட்டும் எலிவால் அருவியில் நீர்வரத்து இன்றி போனதால் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் பெருத்த ஏமாற்றத்துடன் பார்த்து சென்றனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பெருமாள் மலை, சாமக்காடு, பாலமலை உள்ளிட்ட பகுதியில் பெய்த கோடை மழையின் காரணமாக அருவியில் நீர்வரத்து துவங்கி எலிவால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் தற்போது கோடை விடுமுறையின் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் டம்டம்பாறை மற்றும் வனத்துறையினரின் உயர் கோபுர பகுதியில் இருந்து எலிவால் அருவியை பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து செல்கின்றனர். எலிவால் அருவியை பார்த்து ரசிக்க முடியும், ஆனால் இங்கு சென்று குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளிப்பதில்லை. இன்று வரையிலும் தடை செய்யப்பட்ட பகுதியாகவே உள்ளது தர்ணி.